வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பேன் செமல சங்கர். இன்றைய வரலாற்று ஆலய சிறப்பின் தொகுப்பாக மகா சிவராத்திரியை முன்னிட்டு காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் ஆலயத்தை காண போயிடும். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் கோவில் பஞ்சபூத தலங்களுள் ஒன்று. நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று இவை பஞ்சபூதங்களாகும். இவற்றுள் நிலத்தை குறிப்பதுதான் காஞ்சிபுரம் ஏகம்பரநாதர் ஆலயம். இந்த கோவிலின் மூலவர் சிவபெருமான் லிங்க உருவில் வீற்றிருக்கின்றார். ஏகம்பரநாதர் அம்பாள் காமாட்சி அம்பாள் அருள்பாலிக்கின்றார். கருவறையில் உள்ள மூலவர் பிரிதிவிலிங்கம் என்று அழைப்பர். இந்த லிங்கம் மண்ணால் ஆனது, சுயம்பு லிங்கம். இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் கிடையாது. இதன் மாறாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் மாமரம். 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். இந்த மாமரத்தில் 4 கிளைகள் உள்ளன. 4 கிளைகளிலும் 4 விதமான மாம்பழங்கள் உருவாகும். இது ரிக், யஜுர், சாமம், ஆதர்வனம் என 4 வேதங்களை குறிக்கின்றன. முதன் முதலில் பல்லவர்களால் இந்த கோவில் அமைத்ததாக கூறப்படுகின்றன. அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் நால்வராலும் பாடல் பெற்ற தலம். இந்த ஆலயத்தில் தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இந்த ஆலயத்தில் மாசிமக சிவராத்திரி 36 ஆண்டு விழா, மாசிமக சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகா சிவராத்திரி முன்னிட்டு பக்தர்கள் விரதமும் பூஜையும் மேற்கொள்வார்கள். இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபக்த சதுர்த்தி திதியில் பின்பற்றப்படும். சிவபெருமானுக்கு உகந்த நாள் உமையம்மை சிவபெருமானுக்கு பூஜை செய்த நாள் இந்நன்னாள். மகா சிவராத்திரி தினத்தில் தூங்காமல் கண் விழித்து ஓம் நமச்சிவாய என்ற நாமத்தை கூறுவர். திருவாசகம், தேவாரம் உள்ளிட்ட பதிகங்களையும் பாடுவர். மகா சிவராத்திரி அன்று இரவு 4 கால பூஜைகள் நடைபெறும். முதல் கால பூஜை, 2 கால பூஜை, 3 கால பூஜை, 4 கால பூஜை. இவற்றுள் குறிப்பாக இரவு 11:30 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரை சிவபெருமானை வழிபடுவது மிக மிக சிறப்பாகும். இந்த நேரத்தில் 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபடுவர். இதனை லிங்கோத்பவ காலம் என்பர்.